உங்கள் சிலர் நன்மைக்கு பதிலாக தீமை செய்யறாங்களா? உங்களுக்கு விரோதமாக ஒரு பெரிய கூட்டம் எழும்பி நிக்கிறாங்களா? அவங்களுக்கு முன்னால நிக்க முடியாதுன்னு சொல்றீங்களா? நீங்க ஒன்றை மாத்திரம் பாருங்க, கர்த்தரை மாத்திரம் உங்கள் கண்கள் நோக்குவதாக. நான் சொல்வேன், அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன, அவைகள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போனது இல்லை. நீங்க அவங்கள பார்க்காதீங்க. இன்னைக்கு பிசாசு செய்ய தந்திரம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எதிரிய பார்க்கிறாங்க. இன்னைக்கு நமக்கு கேயாசி எதிரிய பார்த்தான், எலிசா கர்த்தரை பார்த்தான். காலையிலே எழும்பி கேயாசி எதிரியை பார்த்து, ஐயோ ஆண்டவனே என்ன செய்வோம் என்று சொன்னான். ஆனா அதே பிரச்சனை தான் எலிசா பார்த்தான், அதே சேனையை தான் எலிசா பார்த்தான், அதே ராணுவத்தை தான் ஏசியா பார்த்தான், அதே பிரச்சனையில தான் எலிசா இருக்கிறான். எலிசா என்ன சொன்னான் தெரியுமா? ஆண்டவரே, இவன் கண்களை திறந்தரணும், அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலாம், நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். இன்னைக்கு நமக்கு என்ன கண்ணு இல்லைன்னு கேட்டீங்கன்னா, நம்மோடு என்ன இருக்குங்கிறத பார்க்குற கண்ணு நமக்கு இல்லை. நம்ம கண்ணு எப்போதுமே எதை பார்த்துக்கிட்டு இருக்குன்னு கேட்டீங்கன்னா, பிரச்சனையை தான் பார்த்துக்கிட்டு இருக்கு, எதிரியை தான் பார்த்துக்கிட்டு இருக்கு, எதிரியினுடைய பலத்தை தான் பார்த்துக்கிட்டு இருக்கு. நான் சொல்லுவேன், உன் வலது பக்கத்திலே 1000 பேரும் பக்கத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் நீ 11,000 பேரை பார்க்காத, உன்னோடு இருக்கிறவர் பெரியவர். 11,000 பேரை காட்டில உன்னோடு இருக்கிறவர் பெரியவர். உன் பக்கத்தில் 10,000 பேர் நிக்கலாம், வலது பக்கம் 11,000 பேர் நிக்கலாம், உன்னை சுற்றி 11,000 பேர் நிக்கலாம். நீ பார்க்கறது என்ன தெரியுமா? 11,000 பேர் சுத்தி நிக்கிறவன் அல்ல, சுத்தி நிற்கிற பிரச்சனை அல்ல, உலகத்தில் இருக்கிறவர்களை காட்டிலும் உனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். நம்முடைய கண்கள் திறக்கப்படுமானால், விசுவாசிகளுடைய கண்கள் திறக்கப்படுமானால், விசுவாசிகளுக்கு பிசாசு எதை காட்டுகிறான்னா, பிரச்சனையை காட்டிக்கிட்டு இருக்கிறான், எதிரியவே காட்டிக்கிட்டு இருக்கிறான், எதிரி பலத்தையே காட்டிக்கிட்டு இருக்கிறான். இன்னைக்கு நிறைய பேருக்கு என்ன தெரியலன்னு கேட்டு, நம்முடைய பலம் நமக்கு தெரியல, என்னோடு இருக்கிறவர் யார்? வேதம் சொல்லுகிற கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமா இருப்பவன் யார்? எது விரோதமா இருக்கு? இன்னைக்கு நம்முடைய கண்கள் திறக்கணும். கேயாசி, நீ எதிரிய பார்க்கிற, நான் யார பார்க்கிறேன்னா, என்னோடு இருக்கிற சர்வ வல்லவர். அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலும் என்னோடு இருக்கிறவர் பெரியவர். என்னோடு இருக்கிறவர்கள் ஏராளம், ஏராளம். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆகையினாலே தான் இவன் சொல்றான், ஆண்டவரே என்னுடைய கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறதையா, எங்களுக்கு பலம் இல்லை, எங்களை துரத்தி விட வர்றாங்க, எங்களுக்கு பலமே இல்லை ஆண்டவரே. நோ ப்ராப்ளம், கர்த்தரே பார்த்து கொண்டு, அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன, வெட்கப்பட்டு போனதே.